கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சாவை வென்ற மாவு என்கிறதான தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்கு பிதாவாகிய தேவன்தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அருமையான நாட்களிலே வைத்தியம் தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும், அல்லது ஒரு மருத்துவத்தை அறிந்தவர்கள் ஒரு மருந்தை கொடுப்பார்கள். கொடுத்ததற்கு அப்புறமாக ஒருவேளை அது ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மருந்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த விஷத்தன்மையை முறிப்பதற்கு ஒரு மாற்று மருந்து வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு நோயை தீர்ப்பதற்கு, குணமாக்குவதற்கு ஒரு மருந்தை ஒருவர் கண்டுபிடித்து விட்டார் என்றால் அதை முதன் முதலாக யாருக்கு கொடுப்பது? அவரே முதன் முதலாக தானே உண்டு பார்ப்பார், அந்த மருந்து அவரே சாப்பிட்டு பார்ப்பார். ஒருவேளை அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதற்கென்று ஒரு மாற்று மருந்து வச்சுருப்பார். அந்த மாற்று மருந்தை சாப்பிட்ட உடனே இந்த விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மருந்து அதனுடைய முறிவு ஏற்பட்டு உடம்பு நல்லாயிரும். இது மாதிரி தான் ஒவ்வொரு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு என்பதும் இருக்கும். பிரச்சனையே நாம் பெரிதாக பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால், யோசித்து கொண்டே இருந்தோம் என்றால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காது. தீர்வு என்ற ஒன்று இருக்கிறது, அதை நாம் தான் தேடி பார்க்க வேண்டும். ஒருவேளை அதை நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதை மற்றவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கண்டிப்பாகவே இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. அதனால் தான் சமாதானமாக பேசுங்கள் என்று சொல்லி எல்லாருமே சொல்வார்கள். அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க, சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க. ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் பிரச்சனையாக உட்காந்து பேசுங்க. ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் பிரச்சனையாக உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். கேட்க வேண்டும், அல்லது நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் ஒரு சில நல்ல தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது, சாவு இருக்கிறது. ஆனால் அந்த சாவு கண்டிப்பாக வெல்லப்பட வேண்டும். எத்தனை மனித குலத்தில் எத்தனை பேர் தான் செத்துக்கொண்டே இருப்பது? உலகம் தோன்றின நாட்களிலிருந்து எப்பொழுது பாவமானது இந்த உலகத்திலே நுழைந்ததோ ஆதாம் மூலமாக, அந்த நாட்களிலிருந்தே மரணமானது, மரணத்தின் சாபமானது இந்த உலகத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. கோடானு கோடி மக்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களாக இதற்கு ஒரு தீர்வையும் கண்டுபிடிக்கவில்லை. தீர்வு ஒன்று இருக்கிறது, அதை தேடியும் இவர்கள் பார்க்கவில்லை, அல்லது சொன்னவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி பல காரணங்களினாலே கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாளிலே நாம் இந்த சாவை வென்ற மாவு என்கிறதான தலைப்பை பார்க்கும் பொழுது, சாவு என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அந்த சாபத்திலே, பாவத்திலே, இன்னும் மரண அழுகுரலிலே இப்படி உழன்று கிடக்கிறதான சமுதாயம் இந்த சாவை மிக எளிமையாக நினைக்கும் என்றால் அதைவிட ஒரு மிக மோசமான, ஒரு முட்டாள்தனமான காரியம் கிடையாது. சாவு என்பது மிக கொடூரமானது. ஆனால் அந்த சாவு சில பேருக்கு நிம்மதியை கொடுக்கிறது, சில பேருக்கு அது ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. சாவு எனக்கு ஜீவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே பல பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்றால் ஏன் மற்றவர்களுக்கு அந்த சாவு என்பது ஒரு கசப்பாக, அல்லது அதை குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சாவுக்கு பின்னால், சாவுக்கு அப்புறமாக நடக்கக்கூடியதான விவரங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதற்கப்புறமாக ஏற்படக்கூடியதான சில நிச்சயமான காரியங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள், அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறார்கள், அல்லது அதை தெரிந்து கொள்வதிலே அவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆபேத் மெகோலா என்கிறதான ஒரு ஊரை சேர்ந்ததான சாப்பாத்தின் குமாரனான எலிசா, இந்த எலிசாவை எலியா தீர்க்கதரிசிகளிலே ரொம்ப மிக முக்கியமானவர், அக்கினி ரதங்களினாலும் குதிரைகளினாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், இயேசுவோடு கூட பேசினவராக நமக்கு இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. மறுரூப மலையில் அப்பேற்பட்ட தீர்க்கதரிசியானவர் சோர்ந்து போய் இருந்த பொழுது, எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய இடத்துல நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். அவரும் அதே போல் எலிசாவை அபிஷேகம் பண்ணிவிட்டார். இங்கே ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சரித்திரம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது உண்மையாகவே நிச்சயமாக நடந்த ஒரு சரித்திரம்.
ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒரு பெரிய பானையை அடுப்பில் வை, ஏனென்றால் உட்கார்ந்திருந்த தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பேர்னு தெரியாது. பெரிய பானை என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது அந்த அளவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தீர்க்கதரிசிகள் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பானையை அடுப்பில் வச்சு தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்று சொல்லுகிறார். ஏதோ கொஞ்சம் மாவு இருக்குது போல இருக்குது. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். எலிசா சொன்னது கூழ் காய்ச்ச சொல்லி சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய அந்த புத்திரர்கள் ஒருவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக நடந்துருச்சு போல இருக்குது. அதாவது கூழ் காய்க்க சொன்னது எலிசா, இவன் என்ன செய்கிறான், கீரைகளை பறித்து வந்து அதை அறிந்து அதை கூழ் பானையில் போடுறான். அப்போ எலிசாட்ட கேட்டிருக்கணும், ஐயா நான் கூழ் காய்ச்ச சொன்னீங்க கரெக்ட் தான், அதில் கொஞ்சம் கீரைகளை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலிசாட்ட கேட்டிருந்தா எலிசா சொல்லியிருப்பார், அப்படியாப்பா அப்போ உனக்கு வந்து அந்த கீரை எந்த கீரையை போட்டால் நல்லாயிருக்கும்னு உனக்கு தெரியுமா, அதை எவ்வளவு போட்டால் உனக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா, அந்த அளவெல்லாம் தெரியுமான்னு ஒருவேளை கேட்டு அவனை கரெக்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தான் தோன்றித்தனமோ கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமோ ஏதோ பண்ணிட்டார். கீரைகளை பறிப்பதற்காக வெளியில் போகிறார். அப்போ தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் எலிசாவுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கணும், எலிசா சொல்கிறத கேட்கணும், அவர் சொல்கிற பெரிய பானை அடுப்பில் வச்சு தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ வேலைக்காரனை சொல்கிறாரு, வேலைக்காரன் அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒருவன் என்று சொல்லி வாசிக்கிறான், ஒருவன் என்று சொல்லும்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரராக கூட இருக்கலாம். அவன் என்ன பண்ணுறான், வெளியில் போய், அதாவது எலிசாவனுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளியில் போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு, அவனுக்கு அந்த பேய் கொம்மட்டி கொடி எது கீரை எதுன்னு அவனுக்கு புரியலை, விவரம் இல்லை, அறிவு இல்லை, அவனுக்கு அனுபவம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், இது கீரையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதை வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டான். நிறைய அவனுக்கு நாலேஜு பத்தலை, இந்த கூழ் இவ்வளவு காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளவு போடலாம் அப்படின்ட்டு, அதாவது பெரிய பானையை வச்சாச்சு, நிறைய தீர்க்கதரிசிகளுடைய புத்திரன் நிறைய இருக்கிறாங்க உண்மைதான், பெரிய பானையை வச்சாச்சு, அதுக்குன்னு கூழுக்கு உள்ள அதே அளவுக்கு கீரையை போட மாட்டாங்க, கீரையை கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், நிறைய அறுத்துட்டு வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையில் போட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கீரையோடைய குவான்டிட்டி அதிகமாகிருச்சு, அதுலேயும் அதை அறிந்து வர போட்டவுடனே அதனுடைய எசன்ஸ் நிறைய உள்ளே இறங்கிருச்சு. அதுக்கு ஆக்சுவலாக அது கீரை கிடையாது, அது ஒரு பேய் கொம்மட்டி கொடி. அது இன்னதென்று அவர்களுக்கும் தெரியாமல் இருந்தது. ஒருத்தன் அறிஞ்சிட்டு வந்து போடுறானே அது என்னது, அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது இருந்தது. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் பாருங்கள், கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம புறாக்களைப் போல கபடம் இல்லாமல் இருக்கணும், அதே போல் சர்ப்பத்தை போல் வினாவுள்ளவர்களாக இருக்கணும், எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக பிரகாரமான பல விஷயங்களில் நமக்கு ஒரு அனுபவ அறிவு இருக்கணும், மற்றவர்களை பேச சொல்லி நம்ம கேட்கணும், மற்றவருடைய அனுபவத்தை கேட்கணும், நம்மளும் நிறைய கற்றுக்கணும். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எலிசா மட்டும் அங்கே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். அப்போ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கை உபதேசத்தில் இருக்கிற நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூத்த சகோதரர்கள் அல்லது நமக்கு முன்னோடிகள் இவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு கண்டிப்பாக உதவும். உலக பிரகாரமான பல காரியங்கள் அவருடைய ஆலோசனைகளை கேட்பது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம ஜபத்தோடு கூட தேவனுடைய வேத வார்த்தைகளின் அடிப்படையில், பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகளின் அடிப்படையில் நம்ம போய்கிட்டே இருக்கணும். யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் தோன்றித்தனமாக அதிக பிரசங்கித்தனமாக செஞ்சோம்னா பல இழப்புகளை ஏற்படும், அது ஒருவேளை உயிரிழப்பில் கூட வந்துடும். அதற்கு சான்று தான் இது, அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான், அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது இருந்தது. ஏன் தெரியலை, அந்த கீரையா அல்லது பேய் கொமட்டி கூடியாங்கிற அந்த அடிப்படை அறிவு உணவு விஷயத்தில் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இப்போ 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாப்பிடாதே ஜனங்களுக்கு வார்த்தார்கள். ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர், ஜனங்கள் எல்லாருமே, ஏன்னா பஞ்சம் பெருசாக இருக்குது. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ எலிசாவை நம்பி வந்திருப்பார்கள் அந்த ஜனங்கள், ஏதாவது அவர் செய்வார்னு சொல்லிட்டு. அதனால் ஜனங்களுக்கு
வார்த்து கொடுப்பதற்காக எலிசா சொல்லுகிறார், சாப்பிடாதே ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூலில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது பானையில் சாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது போட்ட அந்த கீரை வந்து கீரை இல்லை, பேய் கொம்மட்டி கொடி, அது வந்து ஏதோ விஷத்தன்மை வாய்ந்தது, இப்போ நம்ம இதை சாப்பிட முடியாது, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அந்த ஜனங்களுக்கும் அதை குறித்ததான ஒரு அறிவு இல்லை. ஏதோ நமக்கு சாப்பாடு வந்தால் போதுன்னு அவங்களும் உட்கார்ந்துருக்குறாங்க. இவர் எடுத்து தயார் பண்ணோடனே இவர் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். எலிசா சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி எலிசாவை பார்த்து கத்துறாங்க, பானையில் சாவு இருக்கிறது அப்படின்னு சத்தமிட்டார்கள். உடனே எலிசா என்ன சொல்கிறார், மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவமானது மிக எளிமையாக அப்படியே டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இதில் நிறைய காணப்படுகிறது. இதில் பஞ்சம் என்ற ஒன்று ஒரு பொதுவான ஒரு விஷயம். எல்லாரும் தேவனுடைய மனுஷன் இடத்துல வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் இருக்கிறார்கள், வேலைக்காரன் இருக்கிறான், ஜனங்கள் இருக்கிறார்கள். தேசத்திலே எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் அல்லது வேதத்தை அறிந்தவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுமே எலிசாவை போன்று செயல்பட வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் ஒரு தேசத்தில் பிரச்சனை, கிறிஸ்தவ மக்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும். கிறிஸ்தவ மக்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் நிலைமைகளை புரிந்து ஜபத்தோடு கூட அவர்கள் எல்லா காரியங்களிலும் தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். பரிசுத்தமானவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஏனென்றால் தேசத்தின் பல பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அங்கே பரிசுத்தம்தான். ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கக்கூடியதான அந்த சமாதானம், சந்தோஷம்தான். அதை கிறிஸ்தவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இங்கே எலிசா முன்னிலைமையில் எல்லா ஜனங்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். தீர்வு ஒன்று தான், இவர்களுக்கு கூழ் காய்ச்சி கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த கூழிலே சாவு இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ நடந்து விட்டது. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கும் ஜனங்களுக்கும் அந்த பாவத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டது. ஏனோதானம் என்று இருக்கிறார்கள். இது பெய் குமட்டி கொடியா கீரையா என்று தெரியாத அளவிற்கு மக்கள் மிகவும் பஞ்சத்தில் அடிபட்டவர்களாக இருக்கிறார்கள். எது எப்படியோ அந்த பானையிலே சாவு இருக்கிறது. பாருங்கள், ஒருவேளை வேறு ஏதாவது உலகத்தின் பல பகுதிகளிலே வேறு ஏதாவது ஒரு இடத்தில் இது நடந்திருந்ததென்றால் கண்டிப்பாகவே சாப்பிட்ட பெரிய பெரிய மகான்கள் இறந்து போய்விட்டார்கள். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. எலிசா வாழ்ந்த அதே சமகாலத்திலே உலகத்தின் பல பகுதிகளில் வாழ்ந்த பெரிய பெரிய மகான்கள் ஒரு சில காரியங்களை சாப்பிட்டு இறந்து போய்விட்டார்கள். ஆனால் எலிசா அதை முறிக்கிறார். அவர் ஒரு மாவை கொண்டு வந்து, மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி வார் என்றான். கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. அந்த சாவானது இந்த மாவினாலே வெல்லப்பட்டது. அந்த சாவானது முறிக்கப்பட்டது, மாற்று மருந்து கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். எல்லாரும் அவர்கள் எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். சாவு என்பது மிகப்பெரிய கோரமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு ஏனதனமாக நம்ம இந்த உலகத்தில் வந்தோம் போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சாவுக்கு அப்புறம் நம்ம உயிரோடு தான் இருப்போம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியவே இல்லை. இந்த உடம்பில் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உள்ளான ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அதில் எல்லாம் பிரிண்ட் அவுட் ஆகுது, அதில் நகல் எடுத்துக்கொண்டு படுகிறது அப்படிங்கிறது தெரியலை. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நகலாக இருக்கும் பட்சத்தில் உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் தான் அசல் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சாவு என்பது மிக மோசமானது. அதிலும் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் இன்னும் பலவிதமான மோசமான செயல்களை செய்து அதிலேயே ஒருவன் மரித்து போகும் பொழுது, மனம் திரும்பாமல் மன்னிப்பு கேட்காமல் அவன் சாகும் பொழுது, அதற்கப்புறமாக அவனுடைய வாழ்க்கை, மரணத்திற்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கை மிக மிக மோசமானதாக, நித்தியம் நித்தியமாக அழிவே இல்லாத ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள், எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். யார்? இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்,
மரணத்துக்கு அதிகாரி ஆகிய சாவை தமது சாவினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது சாவினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள், சாவு இருக்குது, அதை அந்த சாவிலிருந்து மனிதர்களை விடுதலை ஆக்குவது இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு மாவு தாங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் எல்லாரையுமே விடுதலை ஆக்கும்படிக்கு அன்றைய தினத்தில் சாவை வென்ற ஒரு மாவை போல இப்பொழுது இயேசுவானவர் தமது மரணத்தினாலே நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். இப்போ நம்ம மரித்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, நான் மரித்தாலும் பரவாயில்லை, நான் போகிற இடம் நித்தியமான ஒரு இடம், அங்கே சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய இடம் மாறுகிறதே ஒழிய என்னுடைய உயிர், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம் மாறவில்லை. இன்றைக்கி இங்கே எப்படி இருக்கிறனும் அதே மாதிரி என்னுடைய இடமானது மாற்றப்படுகிறது. நிரந்தரமான இடத்துக்கு நான் குடி போடுறேன், தற்காலிகமான இடத்துலேருந்து நிரந்தரமான இடத்துக்கு நான் குடி போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாவு வெல்லப்பட்டு விட்டது. ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்கிறோமே, அப்பத்திலும் ரசத்திலும் கலந்து கொள்ளும் பொழுது அந்த மாவு, கோதுமை மாவினால் செய்யப்பட்டதான் அந்த ரொட்டி கிறிஸ்துவனுடைய சரீரமாக அங்கே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறோம். ஏனென்றால் நம்முடைய சாவு மரணமானது வெல்லப்பட்டு விட்டது. கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தினாலே எப்படியாக அந்த கூழ் காய்ச்சப்பட்டதோ அதே போல் இங்கே அந்த கூழும் கூழோடு சேர்ந்ததான அந்த மாவும், ஒருவேளை அந்த கசப்பான கீரை, சாவு மரணம் அது எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இப்பொழுது நாம் சாவை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, சாவை கண்டு பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் அந்த சாவிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறது. எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே சாகத்தான் வேண்டும், அதாவது அது ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு சாவு. ஆனால் கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வேத வசனத்தின்படி நடந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் கண்டிப்பாகவே இந்த சாவை குறித்து கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய உள்ளான மனுஷனில் இருந்ததோட அந்த சாவு பயம் நீங்கிருச்சு, அந்த மரண பயம் நீங்கிருச்சு. அதை தேவனானவர் கிறிஸ்துவனுடைய அந்த தியாகத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக அதை முறித்து போட்டுட்டார். அதனால தான் சொல்கிறார் அப்போ சொன்ன பவுல், சாவு எனக்கு ஜீவன் அப்படிங்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதாவது இந்த சாவுங்கிறதையே அவர் நினைச்சே பார்க்கல. எனக்கு முன்னால் ஒரு சாவுன்னு ஒன்று இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமா அந்த சாவு முறிஞ்சு போயிடுச்சு. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறாரு, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த அருமையான நாட்களிலே இந்த சாவை வெல்வது மாவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே, பானையில் உள்ளது சாவு, சாவை வெல்வது மாவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாவை வென்ற மாவு, அது கிறிஸ்துவனுடைய தியாகம், கிறிஸ்துவனுடைய பலி. கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் இருந்த நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை தரந்து மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். எனவே இப்பொழுது எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. அந்த சாவு வெல்லப்பட்டது. அதற்கு காரணம் கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை முழுமையாக அவர் செய்து தன்னை கல்வார் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற எல்லாரும் விடுதலை பெறுவார்கள். அவரை நோக்கி பார்க்கிற எல்லாரும் இந்த மரணத்திலிருந்து ஜெயமாக வெளியில் வருவார்கள். இப்பொழுது மரணம் எப்போ வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள எப்போ வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நர்மையான நேரத்தில் கேட்டதான அந்த சிறு செய்தியின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் மரணத்துக்கு பயப்படாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக கம்பீரத்தோடு எப்போதும் வேதவசனத்தின் அடிப்படையில் பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வேத வசனங்களை கொண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சிறு ஜபம் செய்து இந்த செய்தியை நாம் முடிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அருமையான பரம தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான இந்த நேரத்துக்கு ஐமக்கு கோடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டதான இந்த வேத வசனங்களின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மரண பயத்தை நீர்தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நீர் முறித்து போட்டு விட்டீர். எங்களை மரண பயத்தினின்று நீர் விடுதலையாக்கி விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒருவேளை மரண பயத்தோடு யாராவது இந்த செய்தியை கேட்டிருந்தால், ஒருவேளை மரணத்தை கண்டு அஞ்சுகிறவர்கள் யாராவது இருந்தால், தயவாய் நீர் அவர்களுக்கு இறங்குங்கப்பா. வேத வசனங்களை வாசிக்கவும் அதை புரிந்து கொள்ளவும்
இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இப்படியாக அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஞானஸ்நானத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை ஜெயிக்க நீர்தாமே அவர்களுக்கு கிருபை பாராட்டணுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினாரே, அதே போல் நாங்களும் எங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியத்தக்கலை அனுக்கிரகம் தரணுமாய் ஜெபிக்கிறோம். மரண பயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருளும் நீதாமே பொறுப்படுத்து ஏற்ற காலங்களிலே அப்போ அந்த வேத வசனங்களின் மூலம் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டுமாய் தயவாய் மன்றாடுகிறோம். அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவென்று சொல்லி வாசிக்கிறோம் அப்பா. மரண பயத்தோடு காணப்படுகிற ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாய் இந்த மெய்யான சுவிசேஷத்தை பறைசாற்றத்தக்கதாய் நீர் அநேகம் பேரை அனுப்ப வேண்டுமாய் தயவாய் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டதான இந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் தைரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க பரிசுத்தமாய் வாழ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய நீர் அனுக்கிரகம் தரணுமாய் ஜெபிக்கிறோம். குற்றங்கள் குறைகள் எதிர்ந்தாலும் தயவாய் மன்னித்தரலுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரம தகப்பனே, ஆமென்.